விலாத்திக்குளம் தொகுதி புதூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்டது மாதல்லபுரம் கிராமம். இந்த ஊரின் கிழக்கு பகுதியில் அருந்ததியர் இன மக்கள் 60 குடும்பங்கள் வசிக்கும் குடியிருப்புகள் இருக்கின்றன. கடந்த 4 தலைமுறைக்கும் மேலாக மக்கள் இங்கு வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கிராமத்தின் பிரதான தார் சாலையில் இருந்து அருந்ததியர் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிக்கு செல்வதற்கு சரியான தார் சாலை வசதி இல்லாததால் தனியார் விவசாய நிலங்கள் வழியாக பாதையை அமைத்து மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். மழை காலங்களிலும் இரவு நேரங்களிலும் இந்த பாதையை பயன்படுத்துவதில் பல வருடங்களாக சிக்கல் நீடித்து வருகிறது. கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள், தாய்மார்கள் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக செல்வதென்றால் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் கூட இந்த பகுதியில் வருவதற்கு சிரமமாக இருக்கிறது. ஆதலால் நடைப்பயணமாக 500 மீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்று அதன் பிறகுதான் வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் உயிரிழந்தவர்களின் சடலங்களை எடுத்து சென்று அடக்கம் செய்வதிலும் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். மாதல்லபுரம் கிராமத்திலிருந்து அருந்ததியர் குடியிருப்பு செல்வதற்கு ஏதுவாக தார் சாலை அமைக்க வலியுறுத்தி பலமுறை மனு அளித்தும் புதூர் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் அக்கறை செலுத்தவில்லை. தற்போது நடைபாதையாக பயன்படுத்தி வரும் விவசாய நிலங்களின் உரிமையாளர்கள் தார் சாலை அமைக்க நிலத்தை தருவதற்கு முன்வந்தும் கூட அதிகாரிகளின் மெத்தன போக்கினால் சட்ட ரீதியாக நிலத்தை கையகப்படுத்துவதில் தார் சாலை அமைப்பதிலும் இழுபறி நீடிக்கிறது. சுதந்திரமடைந்து 75வது ஆண்டை நெருங்கி வரும் இத்தருணத்தில் மாதல்லபுரம் போன்ற கிராமங்களில் ஏழை எளிய மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற மாவட்ட நிர்வாகம் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மாரப்புரம் பஞ்சாயத்து இங்கே வந்து ஒரு 15 குடும்பம் நாலவரமில் அங்கே குடியிருந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மற்ற பஞ்சாயத்துலேருந்து மற்ற தண்ணி வண்ணி ரோடு பகுதியில் மற்ற தெரு ரோடுகள்லாம் போட்டு கொடுத்துருவோம். ஆனால் அவங்களுக்கு கிராமத்துலேருந்து இந்த ஊர் வரதுக்கு எந்த காலத்துலேயும் ரோடு இல்லை. ரோடுக்கு நாங்கள் பலர முயற்சி பண்ணோம். ஐயா, நான் இந்த ஊர் தான் மாலப்புரம் கிராமத்தில் அருந்ததியார் சமுதாயத்தை சேர்ந்தவன். நான் இந்த வீட்டு இந்த வீடு தான் என்னுடைய வீடு. நான் இங்கே தான் குடியிருக்கேன். எனக்கு இப்போ 48 வயசுக்கு மேலாகுது. அதிலிருந்து அப்போருந்து பிரசண்ட்டுக்கு வந்ததுலேருந்து நாங்கள் இதுக்கு ரோடு வேணும் ரோடு வேணும்னு கேட்டால் இது வரைக்கும் அவங்களும் ஏற்பாடு பண்ணுறாங்க, ரோடு வர்ற மாதிரி இல்லை. அதுக்கு மேலேயும் ரோடு வரும்போது முன்னாடி வந்து தனியார் நிலங்களாக இருந்துச்சு. அவங்க இப்போ சரியாக தந்துட்டாங்க, இடத்த தந்துட்டாங்க, இதில் போட்டுக்குங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை போட்டு போவனுக்காக நாங்கள் கலெக்டருக்கு 2-3 தடவை பல தடவை முயற்சி பண்ணி நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம். அவங்களும் வாராக வந்து பார்த்துட்டு கவர்னருக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ரோட்டை போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து. அதை